இந்திய இறையாண்மையை பாதுகாத்த இயக்கம் திமுக என்று துரைமுருகன் பேசியுள்ளார். மேடைக்கு மேடை முதலமைச்சர் ஸ்டாலினும் அமைச்சர்களும் இந்திய ஒன்றியம் என பிரிவினை பேசுகிறார்களே. முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா இந்தியா ஒரு நாடு இல்லை என்று பிரிவினை பேசுகிறாரே, இதற்கெல்லாம் என்ன பதில்? திமுகவினருக்கும் தேசியத்திற்கும் என்ன சம்பந்தம்? பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் அல்லவா? கேரளா வயநாட்டில் கால்நடை மருத்துவ கல்லூரியில் படித்து வந்த சித்தார்த்தன் என்ற அப்பாவி இந்து மாணவனை கம்யூனிஸ்ட் கட்சியின் மாணவர் அமைப்பான எஸ்எப்ஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் ராக்கிங் என்ற பெயரில் சித்தார்த்தின் உடைகளை கழட்டி சுமார் 29 மணி நேரம் தொடர்ந்து சித்திரவதை செய்துள்ளனர். இதனால் மனமுடைந்த மாணவன் பரிதாபமாக கழிவறையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கை பினராயி விஜயன் தலைமையிலான கம்யூனிஸ்ட் அரசு மூடி மறைக்க பார்த்த நிலையில் பாஜகவினர் போராட்டத்தின் காரணமாகவும் மக்கள் மற்றும் பெற்றோரின் போராட்டத்தின் காரணமாக தற்போது வழக்கானது சிபிஐ வசம் ஒப்படைத்துள்ளது.